என் பாட்டி என் தந்தையோட அம்மா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாங்க அவங்களுக்கு காச நோய் வந்துருச்சு மலை உச்சியில வாழ்ந்தா உடல் நலம் சரியாகுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு எட்டு மாத காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க பென்சிலின் சுமார் ஐம்பது வருடங்கள்ல இருபது கோடிக்கும் அதிகமான உயிர்களை காப்பாத்திருக்கும் கொடுங்கொண்மைனா உங்க உயிரை தவிர வேற எந்த உயிரை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் மண் உங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல மண் தான் உங்க உடலா இருக்குது மண் தான் இந்த துணியா இருக்குது மண் தான் இங்க இருக்கிற எல்லாமும் இருக்குது இல்லையா எதுலையும் எல்லாத்திலையும் இந்த அழுக்கான மண் உங்க மருந்தாவும் இருக்குது பெசிலின் நாம் அழைக்கிற முதல் ஆன்டிபயாட்டிக் மண் பூஞ்சையிலிருந்து தான் வருது பெனிசிலின் சுமார் ஐம்பது வருடங்கள்ல இருபது கோடிக்கும் அதிகமான மனித உயிர்களை காப்பாற்றியிருக்கும் மதிப்பிடப்பட்டிருக்குது இது மண்ணிலிருந்து வந்தது ஸ்ட்ரெப்டோமைசின் இது இல்லைன்னா லட்சக்கணக்கானவங்க காச நோயால இறந்துருப்பாங்க என்னோட பாட்டி என்னோட தந்தையோட அம்மா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாங்க அப்போ என் தந்தைக்கு நாலு தான் இருக்கும் அவங்களுக்கு காச நோய் வந்துருச்சு செல்வ குடும்பம் ஆனா நோய்க்கு சிகிச்சை இல்லை அதனால மலை உச்சியில் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டினாங்க ஏன்னா மலை உச்சியில் வாழ்ந்தா சுத்தமான காத்த சுவாசிச்சா உடல் நல்ல சரியாகும்னு நம்பிக்கை இருந்துச்சு அங்க அவங்க இருக்க வச்சாங்க அவங்க உடல் நல்ல மோசமாயிட்டே போச்சு எட்டு மாத காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க முந்தைய தலைமுறையில் இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இந்த பெனிசிலின் மற்றும் ஸ்ட்ரெப்டோமைசின் சேர்ந்து ஒரு தலைமுறையில் சுமார் நாற்பதுலிருந்து ஐம்பது கோடி உயிர்களை காப்பாற்றியிருக்கும் இது எல்லாமே மண்ணில் இருந்து தான் வந்துச்சு இன்னும் வேற எத்தனையோ விஷயங்கள் இப்படி இருக்குது ஏன் இப்படி தனித்தனியா பிரிச்சு சொல்லணும் உயிர்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே நீங்க பயன்படுத்துற பொருளா இருக்கிற எல்லாமே மண் தான் ஆமாவல்லியா நம்ம மண்ண கவனிக்கலைன்னா அது நம்மளை கைவிடக்கூடிய நேரம் வந்துருச்சு இனியும் கைவிடக்கூடிய காலம் அப்படின்னு எங்கேயும் சொல்ல முடியாது அது நிச்சயம் நம்மளை கைவிட்டுறோம் இந்த நிலையை சரி செய்ய நம்ம தீவிரமான முயற்சி எடுக்கலைன்னா அது நம்மளை கண்டிப்பா கைவிட்டுறோம் யோகான்னா ஆன்மீகம்னா இதுதான் அர்த்தம் உங்க வாழ்க்கை அனுபவம் உங்க உடல் எல்லைக்குள்ள மட்டும் அடங்கி இருக்கல அப்படி இருந்தா ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படி இருந்தா இந்த நிலம் கதறி கூக்குற சத்தத்தை நீங்க எப்படி கேட்காம தவற விட முடியும் இந்த நிலம் கதறுது நான் காடுகளில் மணிக்கணக்களையும் நாள் கணக்குலையும் சும்மா உயிரோடு மட்டுமில்லாம தன்மையால எனக்குள்ள உச்ச நிலையில போதை நிலையில அமர்ந்திருக்கிறேன் ஏன்னா உயிரே மிகுந்த உயிர்ப்போட நடக்குது பெரும்பாலான உயிர்களை நீங்க பார்க்கறது இல்ல ஆனால் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் நீங்க நடந்து பார்த்தீங்கன்னா நிலம் வழியால கதறுது இது நீங்க உங்க மனசுல கற்பனை செய்யறதில்லை உயிரே கதருது பெரிய விலங்குகளை வெற்ற கசாப்பு கடைக்காரனுக்கு விலங்குகளோட அலறல் சத்தம் கேட்கறதில்ல பிற மனிதர்களை கொள்ற மக்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களோட கதறலும் வழியும் அவங்களுக்கு கேட்கறதில்ல பலாத்காரம் செய்கிறவங்களுக்கும் கொலை செய்கிறவங்களுக்கும் கதறல் சத்தம் கேட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா அந்த சத்தம் உள்ள போகல அவங்க காதுகளுக்கு கேட்டிருக்கலாம் ஆனா உள்ள போகல மிருகங்களை வெற்ற கசாப்பு கடைக்காரனுக்கு விலங்குகளோட கதறல் கேட்கறதில்ல மரங்களையும் மற்ற உயிர்களையும் வெற்ற ஒருத்தருக்கு அது கேட்கறதில்ல அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத உயிர்களை அழிக்கிறதுல மும்முரமா இருக்கிறவங்களுக்கு அது போடுற சத்தம் கேட்கறதில்ல அதுக்குன்னு அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை இப்போ நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல நம்ம சில விஷயங்களை சரியா செஞ்சா குறிப்பிடத்தக்க மாற்றம் நடக்கிறத பார்க்குற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஆரவாரம் அல்ல அது அமைதியாக நடக்கும் ரொம்ப அமைதியாக நடக்கும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் பெரிய நிகழ்வுகள் நடந்த போதும் உதாரணத்துக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துப்போம் ரொம்ப மோசமா நாட்டையும் மக்களையும் சுரண்டி அடக்கி ஆண்டாங்க மக்களை நாய்களை போல நடத்தினாங்க இந்தியா முழுக்க இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லைன்னு பலகைகள் வச்சிருந்தாங்க பெரும்பாலான இடங்கள்ல உணவகங்கள் கிளப்புகள் இப்படி முக்கிய இடத்துல எல்லாம் வச்சிருந்தாங்க அதோட நீங்க எந்த அலுவலகத்துக்கு போனாலும் நீங்க யாரா இருந்தாலும் சரி செல்வந்தரா இருக்கலாம் படிச்சவரா இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு நாற்காலியில உட்காரணும்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதுக்கு அனுமதி வேணும் அது இல்லைன்னா நீங்க தரையில தான் உட்காரணும் உங்ககிட்ட அனுமதி இருக்கணும் அச்சிடப்பட்ட அனுமதி இல்லைன்னா நீங்க நாற்காலியில உட்கார முடியாது அவங்க உங்களை அவ்வளோ மோசமா நடத்தின போதும் தோராயமா இருபது சதவீத மக்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க மற்ற எண்பது சதவீத மக்கள் எப்படியும் யாரோ சண்டை போடுறாங்கன்னு இருந்தாங்க அந்த சதவீதமா இருக்க போறீங்களான்னு சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும் போது நீங்க எழுந்து நின்று அதை செய்யணும் கன்னடத்துல ஒரு பழமொழி இருக்குது இறந்துட்டாங்கன்னா பிணத்தை எடுத்துட்டு போகணும்னா இந்தியாவில் எப்பவுமே பிணத்தை தூக்க நாலு பேர் வேணும் அது ஒரு மரியாதை குறைஞ்சது நாலு பேராவது தூக்கணும் நாலு பேர் சுமந்துட்டு போகும்போது அதுல ஒரு ஆள் எடைய தாங்காம இருப்பான் அவன் சும்மா இப்படி போவான் நீங்க அந்த ஆளா தயவு செஞ்சு நீங்க அந்த ஆளா இருக்காதீங்க அப்படி இருந்தா நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இறப்பீங்க கூடுதல் எடை கடினமா இருந்தாலும் சரி அதுதான் நிறைவழிக்கிறதா இருக்கும் நீங்க உங்க பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்கிற ஆளா இருக்காதீங்க ஒரு தலைமுறை மக்களா நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்பதான் நம்ம வாழ விரும்புற மாதிரியான உலகம் நமக்கு கிடைக்கும் இல்லனா பலவிதமான கொடுங்கோளர்களால உருவாக்கப்படுற உலகத்துல நம்ம வாழ்வோம் அடால்ப் ஹிட்லர் முசோலினி இப்படி யார் யாரோதான் கொடுங்கோலர்கள் கொடுங்கோளர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க கொடுங்கோலர்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க அது தொழில் வடிவுல வரலாம் ஒரு அரசியல் தலைவர் வடிவத்தில் வரலாம் அது உங்க வடிவில் கூட வரலாம் யாருக்கு தெரியும் உயிரை தவிர எந்த உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் அதுதானே ஹலோ கொடுங்க நீங்க ஒரு நாட்டோட சர்வாதிகாரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல சர்வாதிகாரியா இருக்கிறதுக்கான திறமை உங்களை பெரும்பாலானவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது எளிதில்லை கொடுங்கொன்மைங்கிறது உங்க உயிரை தவிர வேற எந்த உயிரை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் அதுதான் கொடுங்கொன்மை நீங்க இந்த நூறு நாட்களுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு இந்த இயக்கத்தை நடத்துறதை நான் விரும்பல நான் கேட்கறது அது இல்ல உங்களை கூர்மையான உணர்திறனுடைய உயிரா மாறுங்கன்னு கேட்கிறேன் ஏன்னா உணர்திறன் இல்லாம உயிர் இல்லை அவ்வளவுதான் ஆனால் மனிதராக இருக்கிறதுன்னா பல சாத்தியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் மிக உயர்ந்த உணர்திறனை நீங்கள் வெளிப்படுத்தலைன்னா உங்கள் மனிதத்தன்மையே கேள்விக்குறியாயிடும் இது மண்காப்போம் இயக்கத்தை இல்லை உங்கள் மனிதத்தன்மையே கேள்விக்குறியே ஆகும்போது உங்கள் ஆன்மீகம் நிச்சயமாக பெரிய கேள்விக்குறியாயிடும் ஏன்னா நீங்கள் எதையும் உணரலைன்னா அது எப்படி வேலை செய்யும் நான் இவரை மட்டுமே உணர்றேன் இதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய எல்லைகள் உறுதியா இருக்குது இல்லையா என்னுடைய எல்லைகள் கான்கிரீட் மாதிரி இறுகி இருக்குது தாண்டி எனக்கு எதுவும் இல்லை நீங்க அப்படி ஆயிராதீங்க நீங்க இப்ப இருக்கிற நிலையை விட கொஞ்சம் அதிக விழிப்புணர்வு ஆகிறதுக்கு இது ஒரு மகத்தான வாய்ப்பு